சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை குறித்தும் சென்னையின் இன்றைய வானிலை நிலவரம் குறித்தும் நமது செய்தியாளர் ரேவதி வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடந்த சில தினங்களாகவே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இன்று சென்னையை பொறுத்தவரை காலை 3 மணி முதலாகவே சென்னையின் முக்கிய பகுதிகளான நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் கனமழை தொடர்ச்சியாக பெய்து வந்தது. தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக சென்னையின் முக்கிய பகுதிகளின் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் வாகனங்கள் இதனால் சிரமத்திற்கு ஏற்படுகின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 13ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.